வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நிறைய பொங்கல் அறுவடைகளை பத்தி தான் இருக்கும். பொங்கலுக்கு என்னென்ன தேவை, கரும்பு, மஞ்சள், இஞ்சி, அருகம்புல், அப்புறம் நம்ம காய்கறிகள் எல்லாமே நம்ம நிறைய அறுவடை பண்ணிருக்கோம். எல்லாரும் பாருங்க. ஸோ நம்ம தோட்டத்துல இருந்து இந்த வாட்டி முதல் தடவை கரும்பு எடுக்கலான்ட்டு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஆனா அது இவ்வளவுதான் வளர்ந்துருக்குது. போன வாட்டி பொங்கலுக்கு வாங்கின கரும்போடைய ஒரே ஒரு பீஸ் வந்து வளர்ந்து வந்தது. அதுல இருந்து இத்தனை பிரான்ச்சஸ் வந்துருச்சு. வேற எதுவுமே இல்லை, ஒரு பப்பாளி இருக்கு. பப்பாளி இப்பதான் பூ எடுத்துட்டு இருக்கு. வாங்க வெட்டலாம். ஒரு மூணு கரும்பு எடுக்க போறேன். சைஸ்ல ஒரு மூணு கரும்பு வெட்டியாச்சு, மீதி அப்படியே விட்டுறோம், வளரட்டும். சின்ன சைஸ்ல தான் வளர்ந்துருக்கு, இருந்தாலும் நம்ம தோட்டத்தை வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி அப்படியே பொங்க பானைக்கு கட்ட போறோம். எப்படி இருக்கு மஞ்சள்? மஞ்சள் எடுக்கலாம். எப்படி விளைஞ்சிருக்கு தெரியாது, மஞ்சள் பாப்போம். ஒரு அருமையான மஞ்சள். இந்த தொட்டில பாருங்க, இது வந்து இஞ்சி செடி, இது மஞ்சள். சோ இதையும் இன்னைக்கு எடுத்துடலாம். இஞ்சியும் ஓரளவுக்கு வந்திருக்கு. சும்மா இது கடையில வாங்கிட்டு வர இஞ்சில கொஞ்சம் முளைச்சிருந்ததுன்னு சொல்லி எடுத்து வச்சோம். பாருங்க, இவ்வளவுதான் இஞ்சி செடி. இதோட சேர்ந்து வச்சதுனால இதோட வளர்ச்சி கம்மியா இருக்கு. இவ்வளவுதான் இஞ்சி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் இஞ்சியும் ஒரு ரெண்டு பீஸ் வந்தாலும் நல்லாவே வந்திருக்கு. விநாயகருக்கு தேவையான அருகம்புல்லும் ஒரு அறுவடை பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் எப்பவுமே அருகம்புல் இருக்கும். இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அருகம்புல். ஓகே, அருகம்புல்லாம் வச்சாச்சு. சாமந்திப்பூ அறுவடை. ஒவ்வொரு பொங்கலுக்குமே எங்களுக்கு இந்த சாமந்தி வந்து பூ கொடுக்கும். கடந்த மூணு வருஷமா எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் சமயத்தில் பூக்கள் வந்து சாமந்தி பூக்கள் வாங்கினது கிடையாது. சந்தோஷமா நம்ம தோட்டத்துலேருந்தே பறிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு செடியிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ எடுத்தாச்சு. வாங்க இன்னொரு செடியில் இதில் பாருங்க எவ்வளவு பூக்கள் பாருங்க. பாருங்க, ஒரு ரெண்டு செடியில ஒரு தட்டு நிறைய நமக்கு பூக்கள் கிடைச்சிருக்கு. சாமந்தி பூக்கள் மட்டும் பாருங்க, இன்னும் நிறைய மொட்டுக்கள் அப்படியே இருக்குதாங்க. இங்கேயும் பாருங்க, இன்னும் விரியாத பூக்கள் நிறைய இருக்கு. மொத்தமே ரெண்டு செடி தான். ஜாதி மல்லி. விஷ் யூ ஆல் எ ஹேப்பி பொங்கல்.
சூரியனுக்கு படைக்கிறதுக்காக. சிறகு அவரை சந்தன காந்தாரி மிளகாய் ஜிமிக்கி மிளகாய் ஒன்று எடுத்துக்கலாம். ஜிமிக்கி மிளகாய் இதே போவோம். ஒரு கஸ்தூரி வெண்டை எடுத்துக்கலாம். ஒரு கஸ்தூரி வெண்டை மூக்குத்தி அவரையில் ஒன்று எடுத்துக்கலாம். மூக்குத்தி அவரை முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே புதுசாக ஒரு செடி அதுவே விதை விழுந்து முளைச்சி போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு அவரைக்காய் பாருங்கள். செடி அவரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா இந்த வாட்டி நிறைய காய் கொடுத்தது. இன்னும் காய்ச்சிட்டே தான் இருக்குது. நல்ல ஒரு பட்டப்பட்டையாக இருக்கும் அந்த காய். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இதில் ஒரு காய் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் இருக்குது. பீர்க்கங்காயில் ஒரு பிஞ்சு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்களில் நம்ம எடுத்தது. ஓரளவுக்கு வந்திருக்கு. பாருங்க மஞ்சள் எப்படி நல்லா விளைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க இதெல்லாம் மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கு. இதை பாருங்க மஞ்சளோடைய பூ. நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. மஞ்சள் பூ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா மஞ்சள்லேயுமே பூ வராதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இது வந்து இத்தனை செடியில் இந்த ஒரு செடியில் தான் நான் இந்த பூ பார்த்துருக்கேன். இது பாருங்க மண்புழு நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்னு. பாருங்கள் இந்த வாட்டி நல்லபடியாக ஒரு 10 தொட்டிலையாவது மஞ்சள் ஆரம்பித்து நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நம்ம தொட்டியில் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் தான், ஒரு 4 தொட்டி தான் நினைக்கிறேன் மொத்தமே. இது இல்லாமல் நம்ம பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பொங்கலுக்கு வந்து மஞ்சளை கழுங்கோடு ஒரு செடி செடியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு செடி செடியாக எடுத்து எடுத்து கொடுத்தோம். நம்ம வீட்லேயும் இன்னும் இருக்கு இல்லை. ஸோ இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு இந்த வாட்டி. ஸோ இதில் இருந்து நம்ம நிறைய ஒரு 10 தொட்டியில் இந்த வாட்டி பிளான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். வெறும் மஞ்சள் வந்து தனியாக 10 தொட்டியில் போட்டோன்னா அடுத்த பொங்கலுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோலேருந்து 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்மியான அளவு தான். நம்ம இன்னும் இதை நல்லா வந்து பராமரித்து எடுத்துன்னு வந்தால் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி இதிலேருந்து கொஞ்சம் நல்லா காய வச்சு நிறைய மஞ்சள் உற்பத்தி பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்த பொங்கலுக்கு இதை மாதிரி 2 மடங்கு இல்லை 3 மடங்கு நம்ம வந்து மஞ்சள் அறுவடை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் மஞ்சள் அறுவடை ஒரு மகிழ்ச்சிகரமான அறுவடை தான் எங்களுக்கு.